வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தின் இரண்டாம் பகுதியில் கும்பகர்ணனின் வதம் என்னும் பகுதியில் தூங்கி எழுந்த கும்பகர்ணன், கும்பகர்ணன் மடிந்தான் என்பவை இடம்பெற்றுள்ளன. உள்ளே சென்ற ராவணன் தங்கமயமான ஆசனம் ஒன்றில் அமர்ந்தான். போருக்குச் சென்ற ராவணன் திரும்பிவிட்டான் என்பதை அறிந்து அரக்க வீரர்கள் ராவணனின் இருப்பிடத்திற்கு வந்தனர். அவனை வணங்கி பணிவுடன் நின்றனர். அப்பொழுது ராவணன் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினான். வீரர்களே, நான் காலமெல்லாம் செய்த தவமும் அதன் மூலம் பெற்ற வரங்களும் வீணாகிவிட்டன. இந்திரன் போன்றவர்களை வெகு எளிதில் வெற்றி பெற்ற நான் ஒரு சாதாரண மனிதனின் முன்னால் அவமானப்படும்படி ஆகிவிட்டது. தேவ, தானவ, கந்தர்வ, யட்ச, பன்னக அரக்கர்களால் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று நான் வரம் பெற்றிருக்கிறேன். மனிதர்களை அலட்சியமாய் எண்ணினேன். அதனால் அவர்கள் மூலம் மரணம் வராமல் இருக்க கோர தவறிவிட்டேன். முன்னர் அனரண்யன் என்பவன் கூறியது உண்மையாகிவிடும் போல் இருக்கிறது. என்னை வேறறுக்க இச்சுவாகு குலத்தில் ஒருவன் தோன்றுவான் என்று அவன் கூறியது இப்பொழுது நினைவிற்கு வருகின்றது. அவனிட்ட சாபம் பலிக்கும் காலம் இதுதான் போலும். இல்லாவிட்டால் ஒரு சாதாரண மனிதனிடம் அவமானப்படும் நிலை எனக்கு வருமா? என்னை கொல்லத் தோன்றிய மனிதன் இந்த ராமன்தான் என்று எண்ணுகிறேன். போதாத குறைக்கு வேதவதி வேறு என்னை சபித்திருக்கிறாள். அவள்தான் இந்த சீதையாக வந்து தோன்றியுள்ளாளோ என்னவோ. இவர்கள் மட்டுமின்றி பார்வதி, நந்தி, அரம்பை, வர்ணனுடைய மகள் போன்றோரும் என்னை சபித்திருக்கின்றனர். இவற்றையெல்லாம் இனி அலட்சியப்படுத்துவதற்கு இல்லை. பகைவனை கொல்ல இனி வேறு உபாயங்களை நாட வேண்டும் என்று சொல்லி நிறுத்தினான். அரக்கர் அனைவரும் அவனுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டு இருந்தனர். தலை குனிந்தபடி பேசி கொண்டிருந்த ராவணன் தன்னை சுதாரித்து கொண்டு சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். பின்னர் தொடர்ந்து அரக்கர்களை பார்த்து பேச தொடங்கினான். இனிமேல் இலங்கையின் கட்டுக்காவலை அதிகரிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். பெரும் பலசாலியான என்னுடைய தம்பி கும்பகர்ணன் 9 நாட்களாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான். பிரம்மாவின் சாபத்தால் நேர்ந்தது இது. மாத கணக்கில் தூங்கும் இயல்புடையவன் ஆகிவிட்டான். மந்திராலோசனை செய்யும் போது விழித்து கொண்டிருந்தவன் அதற்குள் தூங்கிவிட்டான். அவனை உடனே எழுப்புங்கள். அவனை போன்ற பலம் பொருந்தியவன் இருக்கையில் எனக்கு என்ன குறை? அவன் வானர வீரர்களை ஒரு நொடியில் நாசம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அவனை கண்டவுடன் நம் படை வீரர்களின் உற்சாகம் பெருகும். அவன் தன் பெருமையை உணராமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட பராக்கிரமம் மிக்க தம்பி எனக்கிருந்தும் இத்தகைய அவமானங்கள் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அவனை உடனே எழுப்புங்கள். அவன் விழித்தெழுந்து ராம லட்சுமணர்களை வதம் செய்வான், இதில் ஐயமில்லை என்று கூறினான். பிரம்மதேவரிடம் கும்பகர்ணன் வரம் பெற்ற வரலாறு உத்தரகாண்டத்தில் வருகிறது. கும்பகர்ணன் வரம் பெற்ற வரலாறு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. ஆலோசனை செய்த மறுநாளே கும்பகர்ணன் தூங்க சென்றிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கும்பகர்ணன் ஆலோசனை செய்த அன்றே விபீஷணன் அங்கிருந்து சென்று ராமனிடம் சரணடைந்து விட்டான். மறுநாள் முதல் 3 நாட்கள், அணைகட்டி முடிக்க 5 நாட்கள், ஒரு நாள் ராவணனுடன் போர் ஆக 9 நாட்கள் கடந்துள்ளன. எனவே 9 நாட்களாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கொள்ள வேண்டும். கும்பகர்ணன் 6 மாதங்கள் வரையில் தூங்கிவிட்டு இடையில் ஒரு நாள் மட்டும் விழித்திருப்பான். பின்னர் மீண்டும் தூங்கிவிடுவான். ராவணனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அரக்க வீரர்கள் கும்பகர்ணனிடம் சென்றனர். தங்களால் கும்பகர்ணனை எழுப்ப முடியுமா என்று அவர்களுக்கு சந்தேகமாய் இருந்தது. அவனை எழுப்ப மிகுதியான பலம் அவர்களுக்கு தேவைப்படும். எனவே அந்த பலத்தை பெரும் பொருட்டு ஏராளமான மாமிசங்களை உண்டனர். குடம் குடமாய் இரத்தங்களை குடித்தனர். கும்பகர்ணன் எழுந்தவுடன் பசியால் துடிப்பான். அதனை போக்குவதற்காக மாமிசங்களையும் இரத்தம் நிறைந்த குடங்களையும் எடுத்து கொண்டனர். அவன் அலங்கரித்து கொள்வதற்காக மாலைகள், தூபங்கள், வாசனை பொருட்கள் போன்றவற்றையும் எடுத்து கொண்டனர். கும்பகர்ணன் மிக பெரிய மலை குகை ஒன்றில் தூங்கிக் கொண்டிருந்தான். விசாலமான அந்த குகை மிக பெரிய வாயிற்படிகளை உடையதாக இருந்தது.
அந்த குகைக்கு அரக்க வீரர்கள் சென்றனர். வாயிலில் உள்ளே நுழைய முயன்ற போதே அவனுடைய மூச்சு காற்றால் வெளியே தூக்கி எறியப்பட்டனர். அவர்கள் மிகவும் பலசாலிகள் என்பதால் சமாளித்து கொண்டு எழுந்தனர். பின்னர் மிகவும் சிரமப்பட்டு குகையினுள் நுழைந்தனர். விகாரமான தோற்றத்துடன் கும்பகர்ணன் அங்கு படுத்திருந்தான். பெரிய மலை ஒன்று சிதறி கிடப்பது போன்று அவன் உடல் உறுப்புகள் காணப்பட்டன. மரங்களை போன்று தடித்து வளர்ந்திருந்த மயிர்கள் அவன் உடலை மூடிக்கொண்டிருந்தன. பெரிய பாம்பொன்று சீறுவது போன்ற ஓசையுடன் அவன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். மலைக்குகை போன்ற மூக்கு துவாரங்கள், பாதாளம் போன்ற பெரிய வாய், தலையில் பொன்னாலான பெரிய கிரீடம், காதுகளில் குண்டலங்கள், உடல் முழுவதும் ஆரம் போன்ற அணிமணிகள், இத்தகைய தோற்றத்துடன் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் விழித்து எழுந்தவுடன் சாப்பிடுவதற்காக அவன் முன் மாமிசங்களை குவித்து வைத்தனர். ஒரு பக்கம் மானின் மாமிசம், இன்னொரு பக்கம் எருமையின் இறைச்சி, மற்றொரு பக்கம் பன்றியின் தசைகள் போன்றவற்றை வைத்தனர். சோற்றை மலை போல் அவன் முன் குவித்து வைத்தனர். மதுபானங்களையும் இரத்த குடங்களையும் வைத்தனர். அவன் வாயிலிருந்து வீசிய குருதி நாற்றத்தையும் புலால் நாற்றத்தையும் மாற்றுவதற்காக வாசனை திரவியங்களை கொண்டு வந்து வைத்தனர். சந்தனம், மாலை, தூபங்கள் போன்றவற்றால் அந்த அறை முழுவதும் நறுமணம் கமழும்படி செய்தனர். என்னை ஏன் எழுப்பினீர்? பின்னர் கும்பகர்ணனை எழுப்புவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்ய தொடங்கினர். முதலில் மேகங்கள் குமுறுவது போல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குமுறினர். அந்த சப்தத்தின் மூலம் அவன் எழுப்பிவிடலாம் என்று எண்ணினர். அவன் சிறிதும் அசையவில்லை. சந்திரன் போன்ற ஒளி சிந்தும் சங்குகளை எடுத்து ஊதினர். அவன் அசையவில்லை. கூச்சல் போட்டார்கள், கத்தினார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. சங்கம், பேரிகை, தம்பட்டம் போன்றவற்றை ஒலிக்கச் செய்து அவனை எழுப்ப முற்பட்டனர். அந்த ஒளியானது இலங்கை நகரம் முழுவதும் கேட்டது. அதனை கேட்ட பறவைகள் பயம் கொண்டு திக்குகள் யாவிலும் ஓடின. ஆனால் கும்பகர்ணன் மட்டும் அசையவே இல்லை. இனிமேல் சப்தத்தின் மூலம் அவனை எழுப்ப முடியாது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டனர். எனவே வேறு உபாயங்கள் மூலம் எழுப்ப முற்பட்டனர். முதலில் அவனை கைகளால் தொட்டு அசைத்தனர், புரட்டி பார்த்தனர், அரைந்தனர். அப்படியும் அவனுக்கு தூக்கம் தெளியவில்லை. உடனே தங்கள் கையால் குத்தினார்கள், ஒன்றும் பயனில்லை. இரும்புலக்கை, கதை, பாறை, மரம் போன்றவற்றை கொண்டு வந்தனர். அவற்றை கொண்டு அவனை தாக்கினர். தம் கை சோரும் வரையில் அடித்தனர். அப்படியும் அவன் எழவில்லை. அதன் பின்னர் மேலும் குரட்டை விட்டு கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க தொடங்கினான். களிகளாலும் கொரடாக்களாலும் மாவட்டிகளாலும் சம்மட்டிகளாலும் தாக்கினர். எழுந்திருக்கவில்லை. அவனை தாக்கிய வண்ணமே பெரும் ஒளிகளையும் எழுப்பினர். அப்பொழுதும் அவன் விழித்து எழவே இல்லை. எத்தனையோ விதமான முயற்சிகளை மேற்கொண்டும் அவன் விழித்து எழவே இல்லை. அவனை எழுப்ப வந்த வீரர்கள் சோர்ந்து போனார்கள். ஆனால் அவனோ பிரம்மாவின் சாபத்தால் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஆத்திரமடைந்த அரக்க வீரர்கள் அரசனின் தம்பி என்பதையும் மறந்து பற்பல முறைகளை பின்பற்றி அவனை எழுப்ப முயன்றனர். சிலர் கோபத்தால் மெய்மறந்து அவனை குத்தினர். சிலர் அவன் காதருகே பேரிகைகளை முழங்கினர். சிலர் அவன் காதுகளை கடித்தனர். சிலர் அவன் முகத்தில் உள்ள மயிர்களை பிடுங்கினர். சிலர் தண்ணீரை மூக்கு துவாரத்தில் கொட்டினர். சிலர் அவன் வயிற்றில் ஈட்டியால் குத்தினார்கள். எதற்குமே அவன் அசைந்து கொடுக்கவில்லை. தன்னம்பிக்கை இழந்து போன அரக்க வீரர்கள் பேசாமல் போய் தூரத்தில் உட்கார்ந்து கொண்டனர். பின்னர் எல்லோரும் கலந்தாலோசனை செய்து அவன் மேல் யானைகளை நடக்க விடலாம் என்று திட்டம் போட்டனர். அதன்படியே 1000 யானைகளை கொண்டு வந்தனர். அவன் உடல் மேல் நடக்க விட்டனர். இதன் மூலம் கும்பகர்ணன் சிறிது உணர்வு பெற்றான். அவனிடம் அசைவு தென்பட்டது. இதனை கண்டு உற்சாகமடைந்த அரக்க வீரர்கள் மலை சிகரங்களை பெயர்ந்து எடுத்து கொண்டு வந்து அவனை அடித்தனர். இதனால் விழிப்படைந்த அவன் கை கால்களை நெட்டி முறித்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். பலம் கொண்டு அவன் தன் தோள்களை அசைத்து கொண்டான். வாயை பயங்கரமாக திறந்து கொட்டாவி விட்டான். அதன் பிறகு நன்றாக விழித்து கொண்டான். அகாலத்தில் அவனை எழுப்பியதால் அவனுக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று. ஆத்திரத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான்.
அப்பொழுது அவன் கண்ணெதிரே ஏராளமான உணவுப் பொருள் குவிக்கப்பட்டிருப்பதை கண்டான். உடனே அங்கிருந்த எல்லா விதமான மாமிசங்களையும் உண்றான். சோற்றை புசித்தான். தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக இரத்தத்தை எடுத்து குடித்தான். அதன் பின்னர் அவன் பசி தீர்ந்தது, தாகம் தணிந்தது. மெல்ல மெல்ல கோபம் மாறி சுயநிலைக்கு வந்தான். அகாலத்தில் அவனை எழுப்பியதால் உண்டான கோபத்தை கண்டு அஞ்சி மறைந்திருந்த அரக்க வீரர்கள் அவன் எதிரில் வரத் தொடங்கினர். கண்முன்னே வந்து தலை வணங்கி நின்றனர். அவனை சூழ்ந்து கொண்டனர். தன் அருகில் நிற்கும் அசுர வீரர்களை கண்டு கும்பகர்ணன் பெரும் ஆச்சரியம் அடைந்தான். அவர்களை பார்த்து, வீரர்களே, என்னை ஏன் எழுப்பினீர்கள்? ஏன் இத்தனை சிரமப்பட்டீர்கள்? நம்முடைய அரசர் நலமுடன் இருக்கின்றாரா? அல்லது அவருக்கு ஏதேனும் பெரும் துன்பம் ஏற்பட்டுள்ளதா? தகுந்த காரணம் இல்லாமல் என்னை அவர் எழுப்பச் சொல்லியிருக்க மாட்டார். எனவே என்னை எழுப்பியதற்கான காரணத்தை கூறுங்கள் என்று சாந்தமாக கேட்டான். அப்பொழுது அங்கு நின்றிருந்த யுபாக்ஷன் என்னும் மந்திரி பேசத் தொடங்கினான். ஐயனே, தேவ யட்ச அசுரர்களை கண்டு அஞ்சாதவர் நம் மன்னர். ஆனால் அவருக்கு இப்பொழுது அற்ப மனிதர்களால் பயம் ஏற்பட்டுள்ளது. வானர படை வீரர்கள் இலங்கையை முற்றுகையிட்டுள்ளனர். இன்று நடைபெற்ற போரில் நம் மன்னர் தேர் இழந்து, பில்லுடிந்து, கவசம் இழந்து, கிரீடம் இழந்து அவமானப்படுத்தப்பட்டு திரும்பி வந்துள்ளார். இன்று அவர் உயிர் பிழைத்து வந்தது பெரும் ஆச்சரியம். சீதையை அபகரித்ததால் ரகுராமன் கோபம் கொண்டு நம்மை நடுநடுங்க செய்கின்றான். வானவர்கள் இலங்கையினுள் காற்று கூட நுழையாத வண்ணம் முற்றுகையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று பணிவுடன் வணங்கி கூறினான். தன்னுடைய தமையன் ராமனால் அவமானப்பட நேர்ந்ததை கேள்விப்பட்டவுடன் கும்பகர்ணன் அளவற்ற கோபம் கொண்டான். கண்களை உருட்டினான். தீ விழி விழித்தான். மேகங்கள் முழங்குவது போல பேசத் தொடங்கினான். அடே யுபாக்ஷா, என்ன, என் அண்ணன் அற்ப மனிதர்களிடம் அவமானப்பட்டாரா? இந்த ராம லட்சுமணர்களையும் வானர சேனைகளையும் நாசம் செய்யாமல் என் அண்ணன் முகத்தில் விழிக்க மாட்டேன். அவர்களை கொன்று அவர்களின் மாமிசத்தை அரக்க வீரர்களுக்கு விருந்தாக்குகிறேன், வருகிறேன் என்று கூறி புறப்பட்டான். இதை கேட்டு அரக்க வீரர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அப்பொழுது மகோதரன் என்னும் அரக்கன் கைகூப்பி வணங்கி, ஐயனே, தங்கள் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருப்பினும் நம்முடைய அரசரை சந்தித்துவிட்டு பின்னர் போருக்கு செல்வதே நல்லது என்று தோன்றுகிறது. அவரை கலந்து ஆலோசனை செய்த பின்னர் எதிரிகளை கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கூறினான். கும்பகர்ணனுக்கும் அவன் கூறியது சரி என்று தோன்றியது. எனவே அவ்வாறு செய்வதாய் அவர்களிடம் ஒப்புக்கொண்டான். இராவணனுடைய சபைக்கு செல்ல புறப்பட்டான். உடனே அரக்க வீரர்கள் அவனை ஆடை அணிகலன்களை கொண்டு அலங்காரம் செய்தனர். சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை பூசினர். பின்னர் வெகு படோடாபமாக இராவணனிடம் செல்லத் தொடங்கினான். கும்பகர்ணனின் அறிவுரை. இந்த நேரத்தில் சிலர் இராவணனிடம் ஓடிச் சென்றனர். அவனை வணங்கி, அரசே, தங்கள் தம்பி கும்பகர்ணன் விழித்து விட்டார். பசி தாகம் போன்றவற்றை தீர்த்து கொண்டார். தங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினர். அதை கேட்டு இராவணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அவர்களை நோக்கி, நானும் அவனை காண வேண்டும் என்று ஆவலுடன் இருக்கிறேன். எனவே மரியாதையுடன் இங்கு சீக்கிரமாக அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். வீரர்கள் ஓடிச் சென்று அதனை கும்பகர்ணனிடம் தெரிவித்தனர். அவன் அரக்க வீரர்களால் சூழப்பட்டு அரண்மனையை நோக்கி யமனை போல் நடந்து வரத் தொடங்கினான். அவனுடைய பாரம் தாங்காமல் பூமி நடுங்கியது. தேவேந்திரன் பிரம்மனின் சபையில் நுழைவது போல இராவணின் அரண்மனையினுள் நுழைந்தான். அப்பொழுது இராவணன் தங்க சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருந்தான். தன் தம்பி வருவதை கண்டவுடன் ஆசனத்தை விட்டு எழுந்து சென்று அவனை தழுவிக்கொண்டான். கும்பகர்ணன் குனிந்து இராவணனின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். இராவணன் அவனை தூக்கி எடுத்தான். உச்சி மோந்தான். சிறந்த ஆசனம் ஒன்றில் அமரச் செய்தான். பின்னர் தன் அண்ணனை பார்த்து, அண்ணா, என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி எழுப்பச் சொன்னதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு பயத்தை உண்டாக்கியவன் யார்? அவனை இன்றே கொன்று குவித்து விடுகிறேன், கூறுங்கள் என்று பணிவுடன் கூறினான். அதற்கு இராவணன், கும்பகர்ணா, நீ தூங்க ஆரம்பித்து இன்றோடு 9 நாட்கள் ஆகின்றன.
நித்திரை சுகத்தில் ஈடுபட்டு உலக நடப்பை அறியாமல் இருக்கிறாய். அற்ப மனிதனான ராமன் என்னை மிரட்டி கொண்டிருக்கிறான். வானர வீரர்களின் அரசரான சுக்ரீவனின் துணையுடன் சமுத்திரத்தில் அணை கட்டினான். யாராலும் நெருங்க முடியாத இலங்கையினுள் நுழைந்திருக்கிறான். அத்துடன் நம் நகரை முற்றுகையிட்டு இருக்கிறான். நம்மிடம் உள்ள பெரு வீரர்கள் பலரை கொன்றிருக்கிறான். நீ அந்த வானர சேனையை அழிக்க வேண்டும். நம் இலங்கையை காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் உன்னை எழுப்பினேன். வானர வீரர்களின் பலத்தையும் பராக்கிரமத்தையும் கண்டு நான் பயம் கொண்டிருக்கிறேன். தேவர்களை பலமுறை புறங்கண்டவன் நீ. அவர்களை தலைவிரி கோலமாக ஓடச் செய்தவன் நீ. உன் ஆற்றலை நான் அறிவேன். உடனே போருக்கு சென்று அவர்களை நாசம் செய் என்று கூறினான். அனாதை போல் கவலை கொண்டு ராவணன் புலம்பியதை கேட்ட கும்பகர்ணனுக்கு சிரிப்புதான் வந்தது. எனவே அவன் ராவணனை பார்த்து, அண்ணா, மந்திராலோசனை செய்யும் பொழுது நாம் பேசியவைதான் தற்போது நடந்துள்ளது. உங்களுடைய நன்மையையே நாடும் நாங்கள் கூறிய யோசனையை நீங்கள் ஏற்கவில்லை. அதன் பலனை அனுபவிக்கிறீர்கள். கொடிய பாவங்களை செய்தவன் நரகத்தில் விழுவது நிச்சயம். சீதையை கவர்ந்த தங்களுக்கும் அந்த கதிதான் நேரவுள்ளது. பரபலத்தால் புத்திமயங்கி செய்யக்கூடாத காரியங்களை செய்துவிட்டீர்கள். ஒரு காரியத்தை செய்யும் முன் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை ஆலோசிக்க வேண்டும். முன்னர் செய்ய வேண்டியவற்றை பின்னாலும் பின்னால் செய்ய வேண்டியவற்றை முன்னாலும் செய்துவிட்டீர்கள். ராம லட்சுமணர்களை கொன்று சீதையை அபகரித்து வந்திருந்தால் இந்த இழிநிலை ஏற்பட்டிருக்காது. சீதையை அபகரித்து வந்த பின்னால் ஆலோசனை செய்கிறீர்கள். கொடியவர்களின் யோசனையை கேட்டு நடக்கும் மன்னன் விரைவில் அழிந்து போவான். விபீஷணன் பேச்சை கேட்டிருந்தால் இந்த துன்பம் உங்களுக்கு வந்திருக்காது. எப்படியோ நடந்தது நடந்துவிட்டது. இனி உங்கள் மனப்போக்குப்படி செயல்படுங்கள் என்று கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்டு ராவணன் அளவற்று கோபமடைந்தான். உருவங்களை நெறிந்தான். அவனிடம், கும்பகர்ணா, உன்னிடம் அறிவுரை கேட்க உன்னை எழுப்பவில்லை. நான் தமையன், உன்னால் வணங்கத்தக்கவன். மிகப்பெரிய ஆச்சாரியனாக உன்னை நினைத்து கொண்டு எனக்கு புத்திமதி சொல்ல வந்துவிட்டாயா? உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. உன் சொற்படி நான் நடக்கப் போவதும் இல்லை. நான் மந்திராலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டிய காலம் தவறிவிட்டது. இனி எந்த நீதியையும் நான் அனுசரிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது நம்முடைய பலத்தை உபயோகப்படுத்தி வெற்றி பெற வேண்டும். நான் நீதி தப்பி நடந்ததால் உண்டான தீமையை உன் பலத்தால் நீக்கு. வீண் பேச்சு பேசிக்கொண்டு காலத்தை கடக்காதே. என்னிடத்தில் உனக்கு பிரியம் இருந்தால் இப்பொழுதே போருக்கு போ. அதர்ம வழியில் நடந்து துன்பப்படுகின்றவனுக்கும் உதவி செய்ய எவன் முன் வருகிறானோ அவனே உண்மையான உறவினன் என்று கூறினான். ராவணன் இவ்வாறு கம்பீரத்துடன் கடுமையாக பேசியதைக் கண்டு கும்பகர்ணன் திடுக்கிட்டான். அவன் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான். எனவே இதமான வார்த்தைகளால் அவனை சமாதானம் செய்ய தொடங்கினான். அண்ணா, கோபம் கொள்ள வேண்டாம். என் மனதில் தோன்றியதை அன்பின் மிகுதியால் சொன்னேன். அதற்காக வருத்தப்படவும் வேண்டாம். மனதை சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள். ராம லட்சுமணர்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். அவர்களை இன்றே நான் வதம் செய்கிறேன். வானர சேனையை நான் சின்னாபின்னப்படுத்துகிறேன். அனுமன், சுக்ரீவன் போன்றோரும் என் முன் தூள் தூளாகி விடுவார்கள். என் கர்ச்சனையை கேட்டால் தேவேந்திரன் கூட சுருண்டு விழுந்து விடுவானே. இந்த மானிடப்பதர்கள் எம்மாத்திரம்? அந்த ராமனுடைய தலையை கொண்டு வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன். இதன் பிறகாவது கவலை இல்லாமல் நிம்மதியாக இருங்கள். இப்பொழுதே புறப்படுகிறேன் என்று கூறினான் கும்பகர்ணன். இந்த வார்த்தைகள் ராவணனை சந்தோஷப்படுத்தின. எனவே அவன் கும்பகர்ணனிடம், தம்பி, உன் பேச்சு என்னை ஆனந்த கடலில் ஆழ்த்துகிறது. உன் ஆற்றலை நான் அறிவேன். அதனால்தான் உன்னை எழுப்பும்படி கட்டளையிட்டேன். புயலை கண்டு களைந்தோடும் மேகங்களைப் போன்று உன்னை கண்டவுடன் எதிரிகள் பறந்தோடி விடுவர். எனவே உடனே போருக்கு போ. வெற்றியுடன் திரும்பு என்று சொன்னான். இதை கேட்டு கும்பகர்ணனும் மகிழ்ச்சியடைந்தான். பின்னர் அவனை பார்த்து, அரசே, இன்று நான் ஒருவனே தனியாக போருக்கு செல்கிறேன். என் படையினர் இங்கேயே இருக்கட்டும். வானர சேனையை நானே விழுங்கி ஏப்பம் விட்டு விடுகிறேன் என்று பணிவுடன் கூறினான் கும்பகர்ணன். அதற்கு ராவணன், கும்பகர்ணா, தனியாக போருக்கு செல்ல வேண்டாம்.
படையுடன் செல். வானர சேனையை அற்பமாக எண்ண வேண்டாம். நீ தனியாக அகப்பட்டு கொண்டால் உன்னை பற்களால் கடித்தே கொன்று விடுவார்கள். எனவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இரு என்று கூறினான். அதற்கு கும்பகர்ணன் சம்மதித்தான். அரக்க வீரர்கள் சிலரும் அவனுடன் போருக்கு செல்ல தயாரானார்கள். கும்பகர்ணன் போருக்கு புறப்பட்டான். உடனே ராவணன் தான் அமர்ந்திருந்த சிங்காதனத்தை விட்டு கீழே இறங்கினான். நவரத்ன மாலை ஒன்று எடுத்து கும்பகர்ணனின் கழுத்தில் சூட்டினான். தோல்வளை, மோதிரம், குண்டலம் போன்ற ஆபரணங்களையும் வழங்கினான். வாசனை திரவியங்களை பூசினான். உடனே கும்பகர்ணன் போருக்கு புறப்பட்டான். முதலில் கும்பகர்ணன் தன் அண்ணனை வலம் வந்து வணங்கினான். அப்பொழுது ராவணன் மீண்டும் ஒருமுறை தன் தம்பியை தழுவிக்கொண்டு ஆனந்தம் அடைந்தான். தன்னுடைய ஆசி மொழிகளை அவனுக்கு வழங்கினான். கும்பகர்ணன் அவனிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். கும்பகர்ணன் புறப்பட்டவுடன் சங்கம், துந்துபி போன்ற போர்க்கருவிகள் முழங்கின. உத்தமமான ஆயுதங்களை ஏந்திய வீரர்கள் அவனை தொடர்ந்து சென்றனர். குதிரை வீரர்களும் யானை வீரர்களும் அவனுடன் சென்றனர். தேர்ப்படையும் அவனுடன் சென்றது. பெரிய சூளம் ஒன்றை கையில் பிடித்தபடி அவன் நடந்து வர தொடங்கினான். அரக்க வீரர்கள் அவன் மேல் மலர்மலையை பொழிந்தனர். பூர்ண சந்திரனை போன்று விளங்கும் வெள்ளை குடையை வீரர்கள் அவனுக்கு தாங்கி சென்றனர். கும்பகர்ணன் நடந்து சென்றபோது பெரிய மலை ஒன்று நகர்ந்து செல்வது போல் இருந்தது. அவன் காலில் மிதிப்பட்டு பூமியே நடுங்கியது. தன்னை சூழ்ந்து வரும் அரக்கர்களை பார்த்து கும்பகர்ணன் இப்படியே சிரித்து பேசத் தொடங்கினான். வீரர்களே, இன்று என் வீரத்தினை பார்க்க போகிறீர்கள். பிட்டில் பூச்சிகள் நெருப்பில் விழுந்து மடிவதை போன்று இன்று வானர சேனை மடியப் போகின்றது. இலங்கையை முற்றுகையிட துணிந்த இந்த குரங்குகளை இன்று நான் தண்டிக்கப் போகிறேன். வானர பூண்டே இவ்வுலகில் இல்லாமல் செய்துவிடப் போகிறேன். ராம லட்சுமணர்களையும் அழிக்கப் போகிறேன் என்று கூறி வீர கர்ஜனை செய்தார். இதை கேட்டு அரக்க சேனை சந்தோஷமடைந்து ஆரவாரம் செய்தது, கூச்சலிட்டனர். அவன் புறப்பட்ட பொழுது சில அமங்கலங்கள் நடைபெறத் தொடங்கின. மேகங்கள் கழுதியை போன்ற நிறத்தை உடையதாயின. எரிக்கொல்லிகள் விண்ணிலிருந்து விழுந்தன. நரிகள் ஊளையிட்டன. பறவைகள் கூக்குரலிட்டு கொண்டே வானில் வட்டமிட்டன. பூமி நடுங்கியது. சூரியன் ஒளி இழந்தான். கழுகுகள் மாலையாய் கோத்தது போல் அவன் செல்லும் வழியில் வந்து விழுந்தன. இவற்றையெல்லாம் கண்ட அவன் தனக்கு இறுதி நேரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டான். இருப்பினும் தான் கொண்ட கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உற்சாகத்துடன் செல்லத் தொடங்கினான். நகரத்தின் பிரகாரங்களை நடந்து கடந்தான். கோட்டைக்கு வெளியில் வந்தான். மலை ஒன்று நடந்து வருவது போன்ற தோற்றத்துடன் அவன் வருவதை கண்ட வானர வீரர்கள் நடுக்கம் கொண்டனர். அவர்கள் மூளைக்கு மூளை ஓடி ஒளிய தொடங்கினர். மேகங்கள் புயல் காற்றால் சிதறுவது போல சிதறினர். அவர்களின் நிலையை கண்ட கும்பகர்ணன் உற்சாகம் அடைந்தான். சிம்மநாதம் செய்தான். அவனுடைய சிம்மநாதத்தை கேட்டு வேறற்ற மரம் போல் வானர வீரர்கள் மூர்ச்சியாக கீழே சாய்ந்தனர். இந்த நிலையில் வானரங்கள் பயம் கொண்டு ஓடுவதை ராமர் கண்டார். கோபத்துடன் கோதண்டத்தை எடுத்து கொண்டு நின்றார். அப்பொழுது கும்பகர்ணன் மலை போன்ற தோற்றத்துடன் பூமி அதிர, நவரத்ன ஆபரணங்கள் மின்ன, காதுகளில் உள்ள குண்டலங்கள் அசைய நடந்து வருவதை கண்டார். அவனையும் அவனுடைய தோற்றத்தையும் கண்டு ஆச்சரியமடைந்த அவர் தன் அருகில் இருந்த விபீஷ்ணனை பார்த்து, விபீஷ்ணா, அதோ பார், பெருமலை ஒன்று நடந்து வருவதை போன்று ஒருவன் நடந்து வருகிறான். மஞ்சள் நிறமான கண்கள், கோரமான பார்வை. இவனை போன்ற தோற்றமுடையவர்கள் இந்த பூமியில் எங்கும் இருக்க முடியாது. இவனை கண்டு வானன வீரர்கள் பயம் கொண்டு ஓடுகின்றனர். இவன் யார் என்று கேட்டார். அதற்கு விபீஷ்ணன், ஐயனே, யமனையும் இந்திரனையும் வெற்றி கொண்ட கும்பகர்ணன் இவரே. ராவணனின் தம்பி, என்னிலும் பெரியவர். இவர் பிறந்தவுடன் பசி தாங்காமல் சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான பிராணிகளை தின்ன ஆரம்பித்தான். இவரை கண்டு உலகமே நடுங்கியது. பிறந்த போதே அப்படி என்றால் இப்பொழுது சொல்லவா வேண்டும் என்று கூறினான். அதை கேட்டு ராமர் தன் அருகில் இருந்த நீலனை பார்த்து, வீரனே, நம்முடைய படை வீரர்களை சித்தம் செய்யவை. மலை சிகரங்களையும் மலைகளையும் மரங்களையும் வேண்டிய அளவு சேர்த்து வைத்துக்கொள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து போரிட வேண்டும். அப்பொழுதுதான் இவனை வெற்றி பெற முடியும் என்று கூறினர்.
ராமனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு நீலன் படை வீரர்களை தயார்படுத்தி நிறுத்தினான். கவாட்சகன், சரபன், அங்கதன், அனுமன் போன்ற பெரு வீரர்கள் கோட்டையை சூழ்ந்து கொண்டு நின்றனர். பாரணர வீரர்கள் மரங்களை பிடுங்கிக் கொண்டும் கற்பாறைகளை தூக்கி கொண்டும் நின்றனர். பின்னர் சிதறி ஓடிவிட்ட வானர வீரர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று கவாட்சகன் விரும்பினான். எனவே அவர்களிடம் சென்று, வீரர்களே, இப்படி செய்யலாமா? திரும்பி வாருங்கள். உயிரை பெரியதாக மதித்து இப்படி நீங்கள் ஓடுவது நமக்கு பெருத்த அவமானம். ராமகுமாரருக்காக இந்த உயிர் போனால்தான் போகட்டுமே, வீணாக அஞ்ச வேண்டாம். திரும்பி வாருங்கள். அவன் ராட்சசன் அல்ல, நம்மை பயமுறுத்தும் பொருட்டு மாலையால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இந்த பொம்மையை நாம் நம்முடைய பராக்கிரமத்தால் தூள் தூளாக்குவோம் என்று கூறினார். அதை கேட்டு வானர வீரர்கள் அச்சம் நீங்கினர். எல்லோரும் திரும்பி வந்தனர். மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் போரிட தயாரானார்கள். வானர வீரர்கள் உற்சாகமிக்கவர்களாய் காணப்பட்டார்கள். கும்பகர்ணனின் போர். வானர வீரர்கள் மரங்களையும் பாறைகளையும் கொண்டு அரக்க வீரர்களை தாக்க தொடங்கினர். அவற்றையெல்லாம் மதம் கொண்ட யானை போன்று கும்பகர்ணன் தடுத்து வீழ்த்தினான். அவன் செயலை கண்ட அரக்க வீரர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து கும்பகர்ணன் வானர வீரர்களையெல்லாம் அடித்து நொறுக்கிய வண்ணம் இருந்தான். துவிவிதன் விடவில்லை. ஒரு பெரிய மலையை பெயர்த்து கும்பகர்ணன் மேல் விட்டெறிந்தான். கும்பகர்ணன் ஒதுங்கிக் கொள்ளவே அருகில் உள்ள அரக்கர்களின் மேல் விழுந்தது. அதனால் அரக்கர்கள் பலர் மடிந்தனர். குதிரைகளும் யானைகளும் இறந்தன. தேர் நசுங்கியது. அனுமனும் தன் பங்கிற்கு விட்டு வைக்கவில்லை. பாறைகளையும் மலைகளையும் எடுத்து வீசிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவற்றையெல்லாம் கும்பகர்ணன் தன் சூலாயுதத்தால் பொடிப்பொடியாக செய்து கொண்டே இருந்தான். இடையிடையே வானர வீரர்களையும் கொன்றான். இதை கண்ட அனுமனுக்கு ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது. பெரிய மலை ஒன்றை பெயர்த்து எடுத்து வந்து நேரடியாக கும்பகர்ணனை குத்தினான். அந்த அடியை தாங்க முடியாத அவன் நிலை கலங்கி போனான். பின்னர் சமாளித்து கொண்டு தன் சூலாயுதத்தை சுழற்றி கொண்டு வந்து அனுமனின் மார்பில் பாய்ச்சினான். உடனே அனுமனின் மார்பு இரத்த கலமாகியது. இந்திரியங்கள் கலங்கின. புத்தி சிதறியது. வாயில் இருந்து இரத்தம் கொட்டியது. பிரளய கால மேகங்கள் கர்ச்சிப்பது போல பயங்கரமாக கத்தினான். அதை கண்டு வானர வீரர்கள் நடுநடுங்கி ஓடத் தொடங்கினர். அரக்கர்களோ பெருமகிழ்ச்சி அடைந்து கூச்சலிட்டார்கள். அனுமனின் நிலை மோசமாகிக் கொண்டே இருப்பதை நீலன் கவனித்தான். கும்பகர்ணனை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். ஒரு பெரிய பாறையை தூக்கி கொண்டு வந்து அவனை தாக்க முயன்றான். அதை கவனித்த கும்பகர்ணன் தன் கைவிரர்களை மடக்கி கொண்டு அந்த பாறையை ஓங்கி ஒரு குத்து விட்டான். பாறை பொடிப்பொடியானது. இந்த கும்பகர்ணனை சமாளிக்க முடியாமல் நீலனும் திண்டாடுவதை மற்ற வானர வீரர்கள் கண்டனர். விருஷபன், சரபன், கவாட்சகன், கந்தமாதனன் போன்ற வானர சேனாதிபதிகள் ஒன்று சேர்ந்து கும்பகர்ணனை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் எல்லாரும் மரங்களாலும் மலைகளாலும் அவனை தாக்க தொடங்கினர். அந்த அடி அவனுக்கு வலியை உண்டாக்கவில்லை. மாறாக சுகமாக உடம்பை பிடித்து விடுவது போல் இருந்தது. பின்னர் கும்பகர்ணன் விருஷபனை தன் கைகளால் பக்கத்தில் இடுக்கிக் கொண்டான். நீலனை முழங்காலால் உதைத்து தூர எறிந்தான். கவாட்சகனை ஒரே அடியில் கதறி கொண்டு ஓடும்படி செய்தான். கந்தமாதனனை காலால் எத்தினான். இவ்வாறு ஆளுக்கொரு மூளையாய் சிதறி விழுந்தபின் விருஷபனை ஒரு நாய்க்குட்டியை தூக்கி எறிவது போல் எறிந்தான். இதையெல்லாம் கண்ட வானர வீரர்கள் நடுக்கம் கொண்டனர். அதே சமயம் ஆத்திரமும் அடைந்தனர். என்ன ஆனாலும் அவனை விடுவதில்லை என்று எண்ணி துணிந்து அவன் மேல் தாவி ஏறினார்கள். உடலில் உட்கார்ந்து கொண்டே அவனை கடித்து குதறினார்கள். நகங்களால் பிராண்டினார்கள். முட்டியால் குத்தினார்கள். முழங்காலால் இடித்தார்கள். இது போன்று இன்னும் பற்பல உபத்திரவங்களை அவனுக்கு செய்தார்கள். வானரங்களின் இந்த செயலை கண்டு கும்பகர்ணன் கொஞ்சமும் அஞ்சவில்லை. பெருமலையில் வளர்ந்துள்ள மரங்களைப் போல் வானர வீரர்கள் தன் உடல் முழுவதும் நிற்பதை கும்பகர்ணன் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. அவர்களை தன் இரண்டு கைகளாலும் வாரி வாரி வாயில் போட்டு கொண்டு விழுங்க தொடங்கினான். பாதாளத்தை போன்ற தோற்றமுடைய அவன் வாயில் புகுந்த வானர வீரர்கள் அவன் காதுகளின் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் வெளியில் வந்தனர். சிலர் வயிற்றில் மாண்டனர். பின்னர் கூட்டம் கூட்டமாக நின்ற வானர வீரர்களை தன் கைகளால்
ஒன்றாக கூட்டினான். அப்படியே இறுக்கி நொறுக்கி வாயில் போட்டுக்கொண்டான். இதை கண்ட அங்கதன் கடும் கோபம் அடைந்தான். ஒரு பெரிய மலையை பிடுங்கி வந்து கும்பகர்ணனை அடித்தான். இதை கண்ட அரக்க வீரர்கள் பயம் கொண்டனர். ஆனால் கும்பகர்ணனோ அதனை லட்சியம் செய்யவில்லை. தன் சூளத்தை விட்டெறிந்தான். அங்கதன் விலகி அதிலிருந்து தப்பித்து கொண்டான். பின்னர் ஆத்திரத்துடன் அவன் மேல் பாய்ந்தான். அங்கதன் ஒரே எம்பாக எம்பி பாய்ந்து அவன் பிடிக்க அகப்படாமல் தப்பித்து கொண்டான். பின்னர் தாவி அந்த அரக்கனின் மார்பில் உதைத்தான். கும்பகர்ணன் அந்த உதையால் நிலை கலங்கி போனான். பிறகு சமாளித்து கொண்டு தன் கையில் அங்கதனை குத்தினான். அங்கதன் தடுமாறினான். உடனே அவனை குண்டுக்கட்டாக தூக்கி எறிந்தான். அங்கதன் மூர்ச்சியாகி போய் பூமியில் விழுந்தான். சுக்ரீவன் மூர்ச்சியானான். இதை கண்டு சுக்ரீவன் கோபம் கொண்டான். ஒரு மலையை பெயர்த்து கொண்டு அவன் ஓடி வந்தான். ஆனால் அதை கண்டு கும்பகர்ணன் அஞ்சவில்லை. மலை போன்று அசையாமல் நின்றான். இடையிடையே வானர வீரர்களை பிடித்து வாயில் போட்டுக்கொண்டு மென்று தின்றான். சுக்ரீவன், அடே கும்பகர்ணா, வானர வீரர்களை கொன்றாய், பலரை தின்றாய். அற்ப வீரர்களை கொன்றதால் உனக்கு புகழ் கிட்டுவிடாது. என்னிடம் வா, உனக்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்று சொன்னான். அதை கேட்டு கும்பகர்ணன் கடகடவென்று சிரித்தான். பின், நீ பிரம்மாவின் பௌத்திரன், ரிட்சரசின் மகன், உன் வீரம் எனக்கு தெரியாதா? ஏன் வீணாக பிதற்றுகிறாய் என்று பரிகாசம் செய்தார் கும்பகர்ணன். அதை கண்டு சுக்ரீவன் அடங்காத கோபம் கொண்டான். ஆத்திரத்துடன் மலையொன்றை பெயர்த்து வந்து கும்பகர்ணன் மார்பில் அடித்தான். அவனுடைய பெரிய மார்பில் அது பட்டு பொடிப்பொடியாக போயிற்று. அரக்கர்கள் ஆரவாரம் செய்தனர். வானரர்கள் அஞ்சி நடுங்கினர். பின்னர் கும்பகர்ணன் குகை போன்ற தன் பெரிய வாயை திறந்து சிம்மநாதம் செய்தான். உடனே கும்பகர்ணன் ஒரு பெரிய சூளத்தை கையில் எடுத்து கொண்டான். அதை கரகரவென்று சுழற்றினான். சுக்ரீவனை குறிப்பார்த்து விட்டெறிந்தான். சூளம் சீறியபடி சுக்ரீவனை நோக்கி சென்றது. இதை சற்று தூரத்தில் இருந்து அனுமன் பார்த்து கொண்டே இருந்தான். அங்கிருந்தபடியே தாவினான். அப்படியே இடையில் பாய்ந்தான். சூளம் சுக்ரீவனின் மார்பை தொடும் தருணத்தில் அதை கையால் பிளக்க சூளத்தில் இருந்து சுக்ரீவன் தப்பி பிழைத்தான். பின்னர் அனுமன் அந்த சூளத்தை முழங்காலில் வைத்து ஒரு குச்சியை ஒடிப்பது போல் ஒடித்தான். இதை கண்டு மகிழ்ந்த வானர வீரர்கள் அனுமனை கொண்டாடினர். தன்னுடைய முக்கியமான ஆயுதமான சூளம் வீணானதை கண்டு கும்பகர்ணன் கொதித்தான். உடனே அருகில் மலையின் சிகரம் ஒன்றை தூக்கி அதை கொண்டு சுக்ரீவனனை அடித்தான். அந்த அடியில் நிலைகுலைந்து போன சுக்ரீவன் மயக்கமடைந்து கீழே விழுந்தான். அதை கண்டு அரக்க வீரர்கள் மகிழ்ச்சியுடன் கூக்குரல் இட்டனர். உடனே கும்பகர்ணன் அவனை தூக்கி எடுத்து கொண்டு இலங்கையை நோக்கி செல்லத் தொடங்கினான். வானர சேனையின் மன்னனான இவனை கொண்டு போய்விட்டால் படை வீரர்கள் உற்சாகம் குன்றி சிதறி போய்விடுவர். ராம லட்சுமணர்களை எளிதில் வெல்லலாம், அல்லது அவர்கள் பயம் கொண்டு ஓடிவிடுவர் என்று எண்ணியபடியே சென்றான். சுக்ரீவனனை தூக்கி கொண்டு கும்பகர்ணன் செல்வதை அனுமன் கண்டான். அவனுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை. அதே சமயம் சுக்ரீவன் மாண்டுவிட்டான் என்று கருதிய வானர சேனை பயந்து ஓடத் தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அனுமன் தன் மனதிற்குள்ளேயே ஆலோசிக்க தொடங்கினான். ஒரு பெரிய மலையைப் போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு இந்த கும்பகர்ணன் மேல் விழுந்து இவனை கொன்று விடலாமா, அல்லது வானர சேனையை ஒன்று திரட்டும் வேலையை செய்யலாமா என்று பலவாறு ஆலோசித்தான். முடிவில், நம் அரசர் எப்படியும் தன்னை விடுவித்துக் கொள்வார், எனவே முதலில் சிதறி ஓடும் வானர சேனையை ஒன்று திரட்டுவோம் என்று முடிவு செய்தான். அதுபோன்றே ஓடிக்கொண்டிருக்கும் வானர கூட்டத்தை வழிமறித்து தைரியப்படுத்தி திரும்பி வர செய்தார் அனுமன். சுக்ரீவனை சுமந்தபடி கும்பகர்ணன் இலங்கை நகரில் நுழைந்தான். அதை கண்ட அரக்க வீரர்களும் இலங்கை நகர மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். வீடுகளின் கூரைகளின் மேல் நின்று கொண்டும், மாடியின் மேல் நின்று கொண்டும், கோபுரங்களின் உச்சியில் நின்று கொண்டும், தெரு ஓரங்களில் நின்று கொண்டும் அந்த காட்சிகளை பார்த்து ஆனந்தப்பட்டனர். அவன் மேல் மலர் மலையை பொழிந்தனர். பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை தெளித்தனர். குளிர்ச்சியான அந்த நீர் முகத்தில் பட்டதால் சுக்ரீவனுக்கு மூச்சை தெளிய ஆரம்பித்தது. அத்துடன் நகர வீதிகள் குளிர்ச்சியாயிருந்தமையாலும் மெல்லிய காற்று வீசியமையாலும் அவன் சுய நினைவிற்கு விரைவில் வந்தான். தன்னை கும்பகர்ணன் தோளில் சுமந்து கொண்டு செல்கிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவனிடம் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். உடனே தன் கூர்மையான நகங்களால் ஆத்திரத்துடன் கும்பகர்ணனின் உடலை பிராண்டினான். மூக்கின் பக்கங்களையும் காதுகளையும் வெடுக் வெடுக் என்று கடித்து துப்பினான்.
காதுகளும் மூக்கும் அற்றவனாய் கும்பகர்ணன் கோரமாய் காட்சியளித்தான். காதுகளிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. உடலும் கிழிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அவன் அப்படியே சுக்ரீவனை தூக்கி கரகரவென்று சுழற்றினான். தரையில் அடித்தான். ஆனால் சுக்ரீவன் சமாளித்து கொண்டான். தரையில் அடித்தவுடன் காலை தரையில் ஒரு உந்தி அப்படியே ஆகாயத்தில் தாவினான். ஆகாய மார்க்கமாகவே ராமரிடம் வந்து சேர்ந்தான். லட்சுமணன் சொன்ன உபாயம். காது மூக்கு போன்றவை அறுபட்ட நிலையில் ஒன்றும் தோன்றாமல் சற்று நேரம் கும்பகர்ணன் நின்றான். மலையருவி போன்று அவன் உடலிலிருந்து இரத்தம் சொட்டியது. இருப்பினும் அதை கொஞ்சமும் அலட்சியம் செய்யாமல் திரும்பவும் யுத்தத்திற்கு புறப்பட்டான். தன் கையில் ஆயுதம் இல்லை என்பதை அறிந்து ஒரு பெரிய இரும்பு உலக்கையை எடுத்து கொண்டான். நேரே போர்க்களம் நோக்கி செல்லத் தொடங்கினான். வழியில் கிடைத்த வானர வீரர்களை எல்லாம் நொறுக்கி தின்றான். கையில் அகப்பட்டவர்களை எல்லாம் பிடித்து விழுங்கினான். இதை கண்டு அரக்க வீரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இடைவிடாமல் கும்பகர்ணன் வானர வீரர்களை தின்று கொண்டிருப்பதை கண்டு படைத்தலைவர்கள் கலங்கினர். உலக நாயகரான ராமரிடம் சென்று தெரிவித்தனர். அருகில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமணன் மிகவும் கோபம் கொண்டான். கும்பகர்ணனை எதிர்ப்பதற்காக ஓடி வந்தான். அவனை நெருங்கி 7 பாணங்களால் அடித்தான். ஆனால் அந்த பாணங்களை சிறிதும் லட்சியம் செய்யாத கும்பகர்ணன் லட்சுமணனை தாண்டி கொண்டு ராமனை நோக்கி ஓடி வந்தான். தன்னை கொல்ல வரும் கும்பகர்ணனை ராமர் கண்டார். உடனே கோதண்டத்தை வளைத்து ருத்ராஸ்திரத்தை அவன் மேல் விட்டார். அந்த பாணம் அவனுடைய மார்பை தாக்கியது. அவன் நிலை கலங்கி போனான். கோரமாய் சப்தம் செய்து கொண்டு வானரர்களை அடித்து துரத்தினான். அவன் கையில் இருந்த இரும்புலக்கையையும் தவறவிட்டு விட்டான். ருத்ராஸ்திரத்தின் தாக்குதலில் இருந்து ஓரளவு சமாளித்து கொண்ட அவன் மீண்டும் போரிட தயாரானான். கையில் ஆயுதமில்லை என்று தெரிந்தவுடன் முட்டியால் பலரை குத்தினான். கால்களால் நசுக்கி பலரை கொன்றான். இருப்பினும் ராமபாணங்களால் துளைக்கப்பட்ட அவன் உடல் முழுவதும் இரத்தம் பெருக சிவந்த மலை போன்று காட்சியளித்தான். காயம்பட்ட இடங்களின் எரிச்சலை தாங்க மாட்டாத அவன் மேலும் மேலும் ஆத்திரமடைந்தான். வானர வீரர்களையும் கரடிகளையும் வாரி வாரி தின்றான். அரக்கர்களையும் தின்றான். பின்னர் அருகிலிருந்த ஒரு மலையை கோபத்துடன் பிடுங்கி அப்படியே அதை ராமன் மேல் விட்டெறிந்தான். தன்னை நோக்கி பிரம்மாண்டமான மலை ஒன்று வருவதைக் கண்டு ராமர் திடுக்கிட்டார். 7 அம்புகளை விட்டு அம்மலை பொடிபொடியாகும்படி செய்தார். கும்பகர்ணனின் அட்டகாசத்தை கண்ட லட்சுமணன் இவனை எப்படி கொள்வது என்று ஆலோசனை செய்தான். ஏதேனும் உபாயத்தின் மூலம்தான் இவனை கொல்ல முடியும். மற்றபடி அத்தனை எளிதாக கொல்ல முடியாது என்று மனதிற்குள்ளே எண்ணினான். தனக்கு தோன்றிய யோசனை ஒன்றை தன் அருகில் இருந்த சுக்ரீவனிடம் தெரிவித்தான். சுக்ரீவா, இரத்தத்தின் நாற்றத்தால் இவன் புத்தி மயங்கி இருக்கிறான். வானர வீரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லோரையும் சகட்டு மேனிக்கு தின்று கொண்டிருக்கிறான். மதிகட்டு இருக்கும் இவனை ஒரு உபாயத்தின் மூலம் கொன்றுவிடலாம். நம்முடைய வீரர்கள் ஆயிரக்கணக்கில் இவனை சூழ்ந்து கொள்ள வேண்டும். பின்னர் 4 புறங்களில் இருந்தும் நம் சேனை தலைவர்கள் இவன் மேல் ஏறட்டும். ஏராளமான பேர் ஏறியவுடன் பாரம் தாங்காமல் இவன் கீழே சாய்ந்து விடுவான். அப்பொழுது அழுத்தி பிடித்து இவனை கொள்வது எளிது என்று கூறினான். இந்த யோசனை சுக்ரீவனுக்கும் சரியென்றே பட்டது. உடனே அவ்வாறு தன் வானர வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வானர வீரர்கள் செங்குத்தான மலை ஒன்றின் மீது ஏறுவது போல கும்பகர்ணனின் உடல் மீது ஏறினர். ஆயிரக்கணக்கான அரக்க வீரர்கள் தன்மேல் ஏறுவதை கண்ட கும்பகர்ணன் மிகவும் ஆத்திரமடைந்தான். ஒரு சுற்று சுற்றி எல்லாரையும் உதறினான். அவ்வளவுதான். உழுக்கப்பட்ட புளிய மரத்திலிருந்து பழங்கள் உதிர்வது போல வானர வீரர்கள் வீசி எறியப்பட்டனர். தூரத்தில் போய் விழுந்தனர். தன் எண்ணம் பழிக்காமல் போகவே லட்சுமணனும் சுக்ரீவனும் செயலற்று போய் அசையாமல் நின்றனர். இந்த செயலால் பெரிதும் ஆத்திரமடைந்த கும்பகர்ணன் மேலும் அட்டகாசம் செய்தான். எல்லாரையும் வாரி வாரி தின்றான். கால்களால் நசுக்கி கூழ் கூழாக்கினான். வீர கர்ச்சனை புரிந்தபடி போர்க்களம் முழுவதும் சுற்றி திரிய தொடங்கினான். இந்த காட்சியை கண்ட ராமர் கும்பகர்ணனை தடுப்பதற்காக ஓடி வந்தார். அவனை பார்த்து,
அடே கும்பகர்ணா, என்னிடம் வா. உனக்காக என் கோதண்டத்தை வளைத்து தயாராய் நின்று கொண்டு இருக்கிறேன். ஒரு முகூர்த்தத்தில் உன் உயிரை வாங்கி விடுகிறேன் என்று கூறினார். இதை கேட்டு கும்பகர்ணன் பேரிடி போல் சிரித்தான். பெரும் மேகங்கள் போல் கர்ஜனை செய்தான். உடனே ராமனை பார்த்து, மானிட பதரே, விராதன், கபந்தன், கரண், வாளி, மாரீசன் போன்றோரை நீ கொன்றிருக்கலாம். ஆனால் அவர்களைப் போன்று என்னையும் அலட்சியமாய் எண்ணிவிடாதே. நான் கும்பகர்ணன். உன் திறமை முழுவதையும் என்னிடம் காட்டு. அதை பார்த்துவிட்டு பின்னர் உனை கொள்கிறேன் என்று வீரமாய் கூறினான். பின்னர் கீழே கிடந்த தன்னுடைய இரும்பு உலக்கையை தேடி எடுத்து கொண்டான். அதை கண்ட ராமர் கும்பகர்ணன் மேல் பாணங்களை பொழியத் தொடங்கினார். ஆனால் அவருடைய பாணங்கள் கும்பகர்ணனை ஒன்றும் செய்யவில்லை. கடலில் விழும் மலைத்துளிகள் போன்று இருந்த இடம் தெரியாமல் மறைந்தன. மேலும் மேலும் ராமர் பாணமலை பொழிந்து கொண்டிருந்தார். கும்பகர்ணனோ சற்றும் கலங்காமல் கையில் உள்ள இரும்புலக்கையை சுற்றி அந்த பாணங்களை தடுத்து கொண்டு இருந்தான். தன்னுடைய சாதாரண பாணங்கள் கும்பகர்ணனிடம் எடுபடாது என்பதை ராமர் புரிந்து கொண்டார். எனவே தன்னிடம் இருந்த சக்தி மிகுந்த பாணமான வாயவியாஸ்திரத்தை எடுத்தார். மந்திர பிரயோகம் செய்து அதனை கும்பகர்ணன் மேல் விட்டார். அந்த அஸ்திரம் பாய்ந்து வந்து கும்பகர்ணனின் வலது கையை துண்டித்தது. இரும்புலக்கியை பிடித்திருந்த அந்த கை தூரத்தில் போய் விழுந்தது. கை அறுபட்டவுடன் வலி பொறுக்க முடியாமல் கும்பகர்ணன் துடியாய் துடித்தான். திக்குகள் நடுங்கும்படி கூச்சலிட்டான். சிகரம் போன்ற அந்த கையிலிருந்து இரத்தம் மலையருவி போல் கொட்டியது. இதனை கண்ட வானர வீரர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஒற்றை கையுடன் கும்பகர்ணன் அப்படியும் இப்படியும் திரும்பி கதறி கதறி அழுதான். எரிச்சலாலும் ஆத்திரத்தாலும் தூண்டப்பட்ட அவன் தன் மற்றொரு கையை கொண்டு மரம் ஒன்றை பிடுங்கிக் கொண்டான். உடனே ராமனை தாக்க வேகமாக ஓடி வந்தான். இந்த நிலையிலும் வீரம் குறையாமல் மன தைரியத்துடன் தன்னை கொல்ல ஓடி வரும் கும்பகர்ணனை ராமர் கண்டார். அவருடைய ஊக்கமான போரை தன் மனதிற்குள்ளேயே மெச்சிக்கொண்டார். இருப்பினும் தன் கோதண்டத்தை வளைத்து ஐந்திராஸ்திரம் ஒன்றை அவன் மேல் ஏவினார். அந்த அஸ்திரம் விரைந்து சென்று கும்பகர்ணனின் மற்றொரு கரத்தையும் அறுத்து தள்ளியது. அவன் கைகளில் பிடித்திருந்த மரம் போர்க்களத்தில் கிளையோடும் இலையோடும் அப்படியே விழுந்தது. அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களும் வானரர்களும் இறந்தனர். இரண்டு கைகளையும் இழந்த கும்பகர்ணன் திரிகூட மலையே நடுங்கும்படி கூச்சலிட்டான். கத்தி கதறினான், அலறி துடித்தான். தன் கால்களால் வானர வீரர்களை துவைத்து நாசம் செய்ய தொடங்கினான். மனிதர்கள் எலும்புகளை நசுக்குவது போல் நசுக்கி தள்ளினான். இதை கண்ட ராமர் மிகவும் கோபம் கொண்டார். ஒரு சமயத்தில் இரண்டு அஸ்திர பாணங்களையும் அவன் கால்களை நோக்கி விட்டார். இரண்டு பாணங்களும் அவனுடைய இரண்டு கால்களையும் துண்டித்தன. மலை ஒன்று சாய்ந்தது போன்று கும்பகர்ணன் அப்படியே சாய்ந்தான். விழுந்தபோது ஆயிரக்கணக்கான வானர வீரர்கள் அவன் உடலில் அடியில் அகப்பட்டு கொண்டு நசுங்கி செத்தனர். கும்பகர்ணனுடைய கூப்பாட்டை சொல்லி முடியாது. உலகமே கிடுகிடுத்து நடுங்கும்படி கத்தினான். அவன் உடல் இரத்தம் பூமி முழுவதும் பாய்ந்தது. அந்த போர்க்களமே இரத்தச் சேறு ஆகிவிட்டது. இருப்பினும் கும்பகர்ணன் கொஞ்சமும் தைரியத்தை இழக்காமல் போர் செய்யும் உத்வேகத்துடன் இருந்தான். இரண்டு கைகளையும் இரண்டு கால்களையும் இழந்த பின்னும் ஊக்கம் குறையாமல் குகை போன்ற தன் வாயை திறந்து கொண்டு மார்பால் நகர்ந்து வானர வீரர்களை விழுங்கினான். ராமரை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறியுடன் உருண்டு வரத் தொடங்கினான். அவன் உருளும் பொழுது அவன் உடலில் சிக்குண்டு அம்மியில் அரைபட்ட மிளகாயை போன்று வானரர்களும் அசுரர்களும் நசுங்கி செத்தனர். எதிர்பட்டோரையெல்லாம் தலையாலேயே அடித்து கொன்றான். ராமரை தின்பதற்காக அவரை நெருங்கினான். அவனுக்கு மரணம் சமீபித்து விட்டது என்பதை ராமர் தெரிந்து கொண்டார். உடனே தன்னுடைய ஐந்திராஸ்திரத்தை எடுத்தார். மந்திரத்தை உபசரித்தார். கூர்மையான முனையுள்ள அந்த பாணத்தை கும்பகர்ணன் மேலே ஏவினார். அது சகல திக்குகளையும் தன்னுடைய அழகால் பிரகாசம் செய்து கொண்டு கும்பகர்ணனின் கழுத்தை நோக்கி சென்றது. அவனுடைய தலையை அறுத்தது. கும்பகர்ணன் கோரமாய் சப்தமிட்டான். அவ்வளவுதான். ராமபாணம் துண்டித்த அந்த தலை ஆகாயத்தில் எம்பி கோபுரங்களையும் மதில்களையும் இடித்து தள்ளியது. பின் பூமியில் விழுந்தது. கோரை பற்கள் வெளியே தெரிய, குண்டலங்கள் அசைய,
பூமியில் தலை உருண்டு போய் விழுந்தது. குண்டலங்கள் தொங்கும் இடம் தவிர மற்ற இடங்களை சுக்ரீவன் கடித்து விட்டதால் மூக்கும் காதும் இன்றி அவன் முகம் விகாரமாய் இருந்தது. தலை அறுபட்டவுடன் அவன் உடலில் ஒரு துடிப்பு ஏற்பட்டது. அந்த கடைசி துடிப்பில் அவன் உடல் குலுங்கிய போது ஒரு முறை புரண்டது. அப்பொழுது அதில் சிக்கிக்கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்கள் நசுங்கி மாண்டனர். பின்னர் அந்த துடிப்பும் அடங்கிவிட்டது. கும்பகர்ணன் மாண்டான். கும்பகர்ணன் மாண்டான் என்பதை அறிந்து தேவர்களும் ரிஷிகளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ராமரை வெகுவாக பாராட்டினார்கள். அரக்கர்கள் அழுது புலம்பினர். அந்த செய்தியை இராவணனிடம் தெரிவிப்பதற்காக ஓடினர்.